ஹாய் ரோக்லே, இந்த ஸ்பெஷல் வீடியோ வந்து சரகேசி பற்றி. இப்போ ரீசண்டாக கரண்டில் ஓடிட்டுருக்க நியூஸ், எங்கே பார்த்தாலும் டாக்டர்ஸ் ஆகட்டும், நியூஸ் சேனல்ஸ் ஆகட்டும், இந்த 2-3 டேஸாக நயன் மேடமும் விக்னேஷ் சரோட வந்து குழந்தைங்களோட ஃபோட்டோ போட்டதை வச்சு, கல்யாணம் ஆகி 4 மாதம் தானே இருக்குது, இது இந்த லா வேறு இப்போ ஜனவரி 2021 லா பாஸ் ஆகிருக்கு. நிறையா ஃபாரினர்ஸ் வந்து நம்ம இந்தியன் லேடிஸ் யார் பிலோ பவர்ட்டி லைன் இருக்கிறாங்களோ, யார் ரொம்ப நீடியாக இருக்கிறாங்களோ, அவங்கள வந்து இந்த புரோக்கர் டாக்ஸும் தான், லேடிஸோட உடம்பு வீணாயிரும் அப்படின்னு தெரியாமல் ஃபினான்ஷியலி அவங்க டவுனாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் பணம் மட்டும், கொஞ்சம் தௌசண்ட்ஸில் மட்டும் அவங்களுக்கு பணம் கொடுத்துட்டு ஃபாரினர்ஸ் வந்து சரகேட் மதரை அவங்க வந்து பணம் கொடுத்துருப்பாங்க, நம்ம புரோக்கர்ஸ் நடுவில் பணத்தை ஆட்டை போட்டுருவாங்களாச்சு. அப்புறம் அவங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன், அப்புறம் நான் ஒரு கேஸ் கேள்விப்பட்டேன், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யாரோ ஃபாரினர் வந்துட்டு மிட் ஆஃப் தி டெலிவரியில் வந்து அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபே பிரிஞ்சு போகிற மாதிரி ஆயிடுச்சு, ரெண்டு பேருமே குழந்தையும் வேணான்ட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த சரகேட் மதர் எப்படி அந்த குழந்தைய வந்து டேக் கேர் பண்ண முடியும், இந்த மாதிரிலாம் நிறையா க்வெஷ்சன்ஸ் வந்தனால தான். அப்புறம் ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா பாதிக்குது இந்த சரகேட் மதர்ஸ்க்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப பணமே கொடுத்தா கூட அவங்க ஹெல்த் அங்கே ஸ்பாயில் ஆகுது, அவங்கள வந்து ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷன் மாதிரி தானே அப்படின்னு சொல்லி தான் இந்த லா பாஸ் ஆகிருக்கு. 2021 ஜனவரியில், ஜனவரி 20க்கு மேலே தான் ஒரு டேட்டில் எல்லாம் வந்து பாஸ் ஆகிருக்கு போல் இருக்கு. இப்போது நயன் மேடம் வந்து இந்த மாதிரி ரெண்டு குழந்தைங்க எங்களுக்கு பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி நயன் மேடமும் விக்னேஷ் சிவன் சாரும் போட்டிருக்காரு போஸ்ட். அப்படின்னா அவங்களுக்கு வந்து 10 வருஷம் தண்டனை இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் சில அட்வொகேட்ஸ், ஒரு சைடு அட்வொகேட்ஸ், ஒரு சில சைடு டாக்டர்ஸ், அந்த மாதிரி தான் பயங்கரமாக இன்டர்வியூஸ் போயிட்டே இருந்துச்சு. நான் சில இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்தனால என்னோடய ஒப்பீனியன் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஒன்று, அவங்க வந்து அந்த இது பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, அந்த சரகேசி லா பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி டிசம்பர்லேயோ இல்லை போன அந்த 2021 முன்னாடி அந்த 1 மந்த் 2 மந்த்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரி டிசைட் பண்ணி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போது அந்த லா பாஸ் ஆனதுலேயே அந்த 2-3 மந்த்ஸோ இல்லை 6 மந்த்ஸ் முன்னாடி இந்த மாதிரி ப்ரொசீஜர் போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த எம்ப்ரியோஸ் வந்து வேஸ்ட் ஆயிரும். நிறைய பேர் வந்து லாயர் வச்சு ஃபார்மெல்லாம் எழுதி ரெடி ஆகிருந்துருப்பாங்களே, ப்ரொசீஜர் கொஞ்சம் லாங் ப்ரொசீஜர் தானே. அப்போ இல்லைன்னா யாராச்சும் முதலே எக்கும் அவங்க ஹஸ்பண்டோட ஸ்பெர்மும் கொடுத்து ப்ரிசர்வ் கூட பண்ணி வச்சுருப்பாங்களே நிறைய பேர். சரி, 2-3 வருஷம் கழித்து, 5 வருஷம் கழித்து கூட அந்த எம்ப்ரியோ எடுத்து குழந்தை பெற்றுக்க முடியும் போல் இருக்கு சரகேட் மதர் வச்சு. அதனால் அவங்க மேபி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்களே, அந்த எக்கையோ இல்லைன்னா எம்ப்ரியோவோ வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி கூட இந்த லா பாஸ் ஆகும்போதே எதெல்லாம் ஆல்ரெடி எம்ப்ரியோவாக இருக்குது இல்லைன்னா எக்காக ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்களோ அதை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம், மெயினாக எம்ப்ரியோன்னு தான் நினைக்கிறேன், எம்ப்ரியோ வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம், அந்த ப்ரொசீஜர் நடக்கட்டும், அது ஹாஃப் ப்ரொசீஜர் மாதிரி தானே ஆயிருக்கும், அது நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் லாவில் வந்து சொல்லியிருக்காங்க போல் இருக்கு. ஒன்று, அந்த பாயிண்டில் இவங்க வந்து சரகேட் மதரை வச்சு பெற்றிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னாலும் அவங்களோட சொந்தக்காரங்க யாராச்சும் ஒரு லேடிஸ் வந்து இந்த லா பாஸ் ஆனதுக்கப்புறம், ஜஸ்ட்டு இப்போ 10 மந்த்ஸ் ஆயிருக்கு குழந்தைனா ஜனவரி ஃபெப்ரவரியில் தானே அவங்க கன்சீவ் ஆகியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ லா பாஸ் ஆகிட்டாலும் அந்த லாவோட கைடன்ஸ் பிரகாரம் அவங்களோட ரிலேட்டிவ்ஸே யாராச்சும் இப்படி பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் அந்த 5 வருஷம் சிக்கல் மட்டும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மேபி அவங்க வந்து 7 இயர்ஸாக ரிலேஷன்ஷிப்பில் லிவிங் டுகெதரில் இருந்தனால
மேபி அவங்க வந்து லீகலாக ரெஜிஸ்டர் கூட பண்ணி வச்சிருக்கலாம்ல, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்ட்டு லீகலாக அவங்க மேரேஜ் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே ஃபுல் கதையை தெரியாமல் சொல்லிட்டு இருக்கிறதுனால நானும் ஒரு கெஸ் தான் பண்ணுறேன். மேபி அப்படி கூட இருக்கலாம்ல, ஃபைவ் இயர்ஸ் முன்னாடியே அவங்க வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் மாதிரி பண்ணியிருந்திருக்கலாம். அப்போ இந்த லா பாஸ் ஆனதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் ஆயிருக்கணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக, அப்புறம் சொந்தத்தில் தான் அந்த லேடி இருக்கணும், அப்புறம் பணம் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது, இன்சூரன்ஸ் எல்லாம் எடுக்கணும் த்ரீ இயர்ஸ்க்கும் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. மேபி அவங்க வந்து இப்போ நாலு மாதத்துக்கு பண்ண மேரேஜ் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பண்ணோம் அப்படின்னு சொல்லி கூட பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு அதுதான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அட்வொகேட்ஸ் ஆகட்டும், டாக்டர்ஸ் ஆகட்டும், நிறையா டாக்டர்ஸ் எல்லாம் பத்து வருஷத்துக்கு இவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட்டு இருக்குது, ரெண்டு பேர்த்துக்குமே பனிஷ்மெண்ட் இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தனால ஏன் மண்டையை பிச்சுக்கிச்சா, சரி நம்மளும் அடிச்சுடுவோம், நம்ம நயன் மேடமோட ஃபேன் ஆச்சு அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ வரவங்களே. இந்த ரெண்டு பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது, பார்ப்போம் உண்மை வெளியே வருதா இல்லையாட்டு. இல்லைனா நம்ம நியூஸ் சேனல்ஸ் வந்து பற்ற வச்சிருவாங்க, நல்லா பற்ற வச்சிருவாங்க. ஒரு ரெண்டு மூணு நாள் அப்படியே ஃபயராக பரவிட்டுருக்கும், தீ பிடிச்ச மாதிரி அப்படியே போயிட்டுருக்கும் ஒரு நியூஸு. அதுக்கப்புறம் அதோட ஃபைனல் என்ன ஆச்சு, அது எங்கே போய் முடிஞ்சிச்சு, இந்த மாதிரி ஒரு டவுட்டு க்ரியேட் பண்ணாங்களே, இது இல்லீகலாக பெற்றிருப்பாங்க அப்படின்ட்டு, அப்போ லீகலாக தான் பெற்றிருக்காங்க அப்படின்ட்டு நல்ல விஷயம் இருந்துச்சுன்னா அது நியூஸில் வந்து ஒரு சில சேனல்ஸ் தான் அதை டிக்ளேர் பண்ணும், சில நியூஸ் சேனல்ஸ் சொல்லவே சொல்லாது. அதோட அந்த ஹாட் நியூஸை மட்டும் வச்சுட்டு அப்புறம் இது புஷ்னு போயிடும் அப்படின்ட்டு வெளியே விட மாட்டாங்க. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி தான் திருப்பதியில் அவங்க பிக்ஸ் எடுத்தாங்க, அவங்களுக்கு ஃபைன் இருக்குது, அவங்களுக்கு அது இருக்குது இது இருக்குது கேட்க சொல்லியிருக்காங்க, திருப்பதி அந்த மேனேஜ்மெண்ட் ஏதோ கேட்டிருக்கேன், அந்த மாதிரிலாம் நியூஸ் ஓடிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சு, சரி இவங்க ஃபைன் கட்டிட்டாங்களா, சாரி கேட்டு ஒரு லெட்டர் எழுதினாரு, அதை மட்டும் சொன்னாங்க. ஆனால் ஃபைனலாக அங்கே என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறது பெருசாக சொல்லவே இல்லைல்ல, அதை வச்சு நான் சொல்கிறேன். சரி பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்ட்டு. சரி உறவுகளே, போய் நான் ஸ்க்ரப் ரெடி பண்ணிட்டு வரேன் அடுத்த வீடியோவில். ஸ்க்ரப் பண்ணி இப்போ கொஞ்சம் டல்லாக இருக்குது ஸ்கின்னு, இதை கொஞ்சம் ஃபேரும் ஆக்கலாம். அது ஸ்க்ரப் கம் ஒயிட்னிங் பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஜோவிஸோட ஸ்க்ரப்பில் ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ், நம்ம வீட்டில் கிச்சனில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் தான், அதை போட்டு என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்ப்போம். பாய் ஆல். நயன் மேடம் அப்புறம் விக்னேஷ் சிவன் சார், உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரெண்டு ரெண்டு குழந்தைங்க, ஒரு குழந்தைய வளர்த்துறதே ரொம்ப கஷ்டம், ஆனால் நீங்கள் ரொம்ப இஷ்டப்பட்டு ரொம்ப ஹாப்பியாக அவங்களுக்கு ஒரு யுனீக்கான பேர் வச்சுருக்கீங்க. இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகி நீங்கள் வந்து அவங்களோட அந்த பிறந்ததுலேருந்து அவங்களோட ஹோல் சைல்ட்ஹுட்டை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் ரெண்டு பேரும். பாய் ஆல் உறவுகளே.